இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாபத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னோர்கள் சொல்வார்கள், ரெண்டு விதமான காரியங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. ஒன்று நாம் செய்கிற பாபம், இன்னொன்று சாபம். சாபம் வந்து எதை குறிக்கிறது என்றால், நம்மை முன்னோர்கள் செய்த ஒரு காரியம் தொடர்ச்சியாக இந்த குடும்பத்தை பின்தொடர்ந்து வருகிற பொழுது அதற்கு பேர் சாபம் என்று சொல்வார்கள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து உங்களுக்காக அந்த கொல்கதா மலையிலே சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகினாலேதான் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி. இன்றைக்கு இப்படிப்பட்ட நடன நிகழ்ச்சியின் மூலமாக, நாடகத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த வார்த்தை கூறிக்கொண்டிருப்பது எதனால் தெரியுங்களா? முன்பாக கர்த்தருடைய வார்த்தை சொன்னார், கடந்த நாட்களிலே நோவாவின் காலங்களிலே நோவா சொல்லும்போது ஜனங்கள் கேட்கவில்லை. அப்பொழுது ஜலப்பிரவாகம் இந்த தேசத்தை அழித்து விட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே அதிகாரத்தில், யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், முடிவு உடனே வராது என்பதை நாம் இந்த வேதத்திலே பார்க்கிறோம். கண்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் நம்மளை சந்தோஷப்படுத்தும், ஆனா நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகாது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அவர் காண்பித்த வழியிலே நாம் நடக்கிற பொழுது நமக்கு நித்திய வாழ்வு உண்டு என்பதை இந்த வேதாகமத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. ஆகினால்தான் யோவான் 8:12 இப்படியாய் சொல்லுகிறது, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி, ஜீவனுக்கு ஏதுவான அந்த சமாதான சந்தோஷம் இந்த இயேசுதான் நமக்கு கொடுக்க முடியும், வேறு யாராலும் கொடுக்க முடியாது என்பதை நாடகத்தின் மூலமாக உங்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள். டாக்டரால கொடுக்க முடியாது, எலக்ட்ரீஷியனால கொடுக்க முடியாது, அட்வொகேட்டால கொடுக்க முடியாது, ஜூமுக்கு போறாங்க அவங்களால கொடுக்க முடியாது. அப்பா இயேசுதான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், இயேசுதான் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், இயேசுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அந்த தெய்வத்தை நாம் பற்றி கொள்வோமானால் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்று வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் நம் எல்லா உள்ளங்களிலும் எல்லா இல்லங்களிலும் பிறந்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற அந்த இயேசுவை நோக்கி நம் எல்லாரும் பார்ப்போம். கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்தி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.